வணக்கம். கடந்த ஜூன் 26ஆம் தேதி சமூக செயல்பாட்டாளர் டீஸ்டா செதல்வாத் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் யார் அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு பத்திரிகையாளர். 1983லேயே பத்திரிகை துறைக்கு பணி செய்ய வந்தவர். மும்பையில் பிறந்தவர். ஆனாலும் அவருடைய பாரம்பரியம் குஜராத். குஜராத் மாநிலத்தில் தான் அவருடைய பெற்றோர்கள், அவருடைய மூதாதையர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவர் ஒரு சமூக செயல்பாட்டாளர், மனித உரிமை போராளி, பத்திரிகையாளர், இப்படி பல முகங்கள் அவருக்கு இருந்தாலும் அவர் ஏன் கைது செய்யப்பட வேண்டும், அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவரே எழுதிய இந்த புத்தகத்தில் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்கிற காரணமும் இருக்கும். இன்றைக்கி சமீபத்தில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற இந்திய சமூக சூழலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா, குறிப்பாக பத்திரிகையாளர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் எல்லாருமே ஒடுக்கப்படுற ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இவங்களுடைய கைதியை நம்ம பார்க்கணும். ஒரு பெண்மணி மிக தைரியமாக குஜராத்தில் 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு பெரிய கலவரத்தின் போது, அந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகை துறையிலும் பல கட்ட போராட்டங்களை நடத்தினவங்க தான் இந்த டீஸ்டா செதல்வாட். இவங்களுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்தாக்கா, இவங்களுடைய தாத்தா இந்தியாவினுடைய முதல் அட்டார்னி ஜென்ரலாக பணியாற்றிருக்கிறாரு. இவருடைய அப்பா வழக்கறிஞராக இருந்திருக்கிறாரு. இப்படி ஒரு பாரம்பரியமிக்க, ஏற்கனவே சமூக பொறுப்பில் அங்கம் வகித்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். அப்படிப்பட்ட நபர் இன்றைக்கி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறனா, என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னா, அவங்களுடைய என்ஜிஓ மூலமாக வெளிநாட்டிலிருந்து அவங்க வந்து பணத்தை வாங்கி கையாடல் பண்ணியிருக்கிறாங்க. அதோடு 2002 கலவரத்தில் குஜராத் மாநிலத்தின் அன்றைய முதல்வராக இருந்த நரேந்திர மோடி, இன்றைய பிரதமர், அன்றைய முதல்வராக இருந்த நரேந்திர மோடி உள்ளிட்ட 61 பேர் அந்த வன்முறைக்கு காரணம் என்று இவர்கள் தொடுத்த வழக்கு ஜோடிக்கப்பட்டது. பொய்யான ஆதாரங்களை வந்து இவங்க வந்து கோர்ட்டில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி, அது தவறுன்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி ஃபோர்ஜரி கேஸு, அதே மாதிரி போலியான எவிடன்ஸை உருவாக்குனதை அதுவும் ஒரு குற்றமாக கருதி இவங்களை கைது செஞ்சுருக்கிறாங்க. இவர்களோடு ஆர்பி ஸ்ரீகுமாருங்கிற ஒரு குஜராத் முன்னாள் காவல்துறை அதிகாரி, அவரோடு சஞ்சீவ் பட், ஏற்கனவே அவர் ஜெயிலில் தான் இருக்கிறாரு. மேலும் அவர் மீது ஒரு வழக்கு போட்டு மறுபடியும் ஒரு கைது நடவடிக்கை போயிருக்கிறாங்க. ஏன் இவங்க மூணு பேர், 2002 நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி டெஹல்கா பத்திரிகை நிறுவனம் புலனாய்வு செய்து பல உண்மை சம்பவங்களை வெளியே கொண்டு வந்திருக்கு. அவங்க கொண்டு வந்ததனுடைய விளைவு, அதே நேரத்தில் டீஸ்டா செதல்வாட் போன்ற சமூக பணியாளர்கள், பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து அன்னைக்கு நடந்த சம்பவத்தினுடைய உள்ளார்ந்த என்னென்ன எப்படி படுகொலைகள்லாம் நடைபெற்றதுங்கிற விஷயத்தை வெளிக்கொண்டதுனால தான் ஒரு சில பேருக்காக தண்டனை கிடச்சிது. 2002 கோத்ராங்கிற ரயில் நிலையத்தில் கிட்டத்தட்ட 58 கரசேவர்கள் அந்த ரயில் பெட்டியில் வந்துக்கிட்டு இருந்த அந்த ரயில் பெட்டி திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சு 58 பேர் இறந்துட்டாங்க. இந்துக்கள் 58 இறந்துட்டாங்க. அதற்கு காரணம் முஸ்லீம்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அந்த நாளே கிட்டத்தட்ட 126 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அன்னைக்கு மட்டுமே. அடுத்த ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா, மொத்தமாக கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போது ரயிலை கொளுத்தியது யார் அப்படிங்கிற அந்த விசாரணை நடக்கிறதுக்கு முன்பாகவே அது இஸ்லாமியர்கள் தான் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு முன் முடிவோடு இந்த கலவரம் நடந்திருக்கு. அன்னைக்கு மத்தியில் ஆட்சி செய்திருந்த பாரதிய ஜனதா கட்சி அடல் பிஹாரி வாஜ்பாய் ஒரு கூட்டத்தில் பேசும்போது அது ஒரு விபத்து தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். ஆனால் அதே பிஜேபி குஜராத்தில் ஆளுங்கிற நரேந்திர மோடி அரசு அன்னைக்கு இருந்த அதிகாரிகளையெல்லாம் அழைத்து, இந்துக்களுடைய கோபம் தனித்து கொள்ளட்டும், அவங்கள யாரும் கண்டுகொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் மத்தியில் பேசுனதா அன்னைக்கு இருந்த அதிகாரிகள் பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வழக்கு. அப்போது இந்த கொலைகளுக்கெல்லாம் நரேந்திர மோடிக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இவங்க போட்ட வழக்கு. இப்போ அதை தான் வந்து உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்திருக்கு. இது எப்படி சரியாக இருக்கும்? அதே மாதிரி
ரெண்டு முக்கியமான இடங்களில் இவங்க இந்த புத்தகத்தில் பதிவு செஞ்சுருக்கிற மாதிரி ரெண்டு முக்கியமான இடங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வன்முறை கட்டமைக்கப்பட்டிருக்கு. மொத்தம் மாநிலத்தில் 25 மாவட்டத்தில் 19 மாவட்டங்களில் வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் நரோடா பாட்டியா அப்படிங்கிற இடத்துலையும் குல்பர்க் சொசைட்டிங்கிற இடத்துலையும் மிக கொடூரமான முறையில் வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கு. நரோடா பாட்டியா வன்முறை சம்பவத்தில் மிக முக்கியமான குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு 25 ஆண்டு காலம் சிறை தண்டனை அளித்த நபர் யாருன்னா, அன்றைய குஜராத் மாநிலத்தினுடைய எம்எல்ஏவாக இருந்த அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ மாயா கோட்னானி. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு மகப்பேறு மருத்துவர், ஒரு மருத்துவர். ஆனால் அந்த நரோடா பாட்டியா நடந்த படுகொலையில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 90 பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்தாங்க. அதில் 31 பேர் குழந்தைகள். இவங்க ஒரு மகப்பேறு மருத்துவர். ஆனால் இவர்கள் கட்டுப்பாட்டில் இவர்கள் தொகுதியில் நடந்த ஒரு கொலை சம்பவம், 31 குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க. அன்னைக்கு இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சில செய்திகள் வந்தது அப்படின்னா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு தெரு தெருவாக இவங்க வந்து திரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு பதிவு இருக்குது. அந்த நரோடா பாட்டியால் பாபு பஜ்ரங் அப்படிங்கிற ஒரு விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தலைவர், அவர் வந்து இவர்களோடு சேர்ந்து அந்த படுகொலையில் ஈடுபட்டார் அப்படிங்கிற தகவலும் இருக்குது. இதில் என்ன வேடிக்கைன்னா, 23 ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவித்த நீதிமன்றம் பிறகு 2018 ஆண்டு அவர்களை விடுவிக்கிறது. ஆனால் பாபு பஜ்ரங் மட்டும் ஆயுள் தண்டனை கைதியாக இன்றைக்கும் இருக்கிறார். இது எப்படி வந்து முரண்பாடாக இருக்குது? இந்த மாயா கோட்னானிக்கு தான் நரேந்திர மோடி அரசு அதற்கு பிறகு படுகொலைக்கு பிறகு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நலத்துறையினுடைய அமைச்சராக நியமிக்கிறாங்க. இந்த உண்மைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்ததில் மிக முக்கியமான பங்கு டீஸ்டா செதல்வாட்டுக்கு உண்டு. அதனால்தான் இந்த கோபம். அதோடு குல்பர்க் சொசைட்டி, குல்பர்க் சொசைட்டியில் இஷான் ஜாஃப்ரி என்கிற காங்கிரஸ் எம்பி, முன்னாள் எம்பி, துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்படுகிறார். அவரோடு இருந்த ஒரு 31 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க, வெட்டி அதற்கு பிறகு கொளுத்தப்படுறாங்க. அவருடைய மனைவி போட்ட வழக்கு தான் இதில் நரேந்திர மோடிக்கும் உள்ளிட்ட அமைச்சர்களும் தொடர்பு இருக்குன்னு அவங்க போட்ட வழக்கு தான். அதுதான் இன்றைக்கி வந்து அப்படி தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ இது ரெண்டு முக்கியமான விஷயம். இதோடு இல்லாமல் பல இடங்களில், கிராமப்புறங்களில் இஸ்லாமியர்களை படுகொலை செய்த விதத்தை படிக்க படிக்க இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பது போல் கொடுமையாக இருக்குது. அதாவது சிலிண்டர்கள், சிலிண்டர்ஸ் எல்லாம் எங்கேருந்து இறக்குமதி பண்ணாங்க தெரியல, ஆனால் அதெல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. சிலிண்டர்ஸை யூஸ் பண்ணி பல இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு வெடிகுண்டு மாதிரி அது அவங்களுக்கு பயன்பட்டுருக்கு. இப்படி மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட வன்முறை சம்பவங்கள், 300 மேற்பட்ட வன்முறை சம்பவங்களை நிகழ்த்து 2000 இஸ்லாமியர்களை படுகொலை செய்த இந்த துயரத்தை, இந்த பெரும் வன்முறையை பொது சமூகத்திற்கு எடுத்து அதற்கான நீதியை கிடைக்க போராடியதில் டீஸ்டா செதல்வாட்டுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. இவரோடு பல சமூக ஆர்வலர்கள், இடதுசாரிகள் பல பேர் இவரோடு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அதையும் இவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த கோபத்தை அடக்கி கொள்ள முடியாமல் சட்ட ரீதியாக இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இவங்களுக்கு வந்துட்டதுனால பல கஷ்டங்களை இவங்க இந்த படுகொலையினால் இவங்க அனுபவித்ததுனால டீஸ்டா செதல்வாட் மீது மிகுந்த ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் இவங்க இருந்திருக்கிறாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் அவர்கள் மீது போடப்பட்ட இந்த போலி வழக்கு. வழக்கு என்ன, 25 லட்சம் ரூபாய் இவங்க ஏமாத்திட்டதா, வெளிநாட்டிலிருந்து கணக்கு காட்டாமல் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. 25 லட்சம் ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயமே இன்றைக்கி இல்லை. அதாவது விஜய் மல்லையாவாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து சுஷ்மிதா சென்னோட ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம ஐபிஎல்னுடைய லலித் மோடியாக இருக்கட்டும், 1000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த சூழலில் அவர்களையெல்லாம் கைது செய்து சிறையில் அடிக்க, சிறையில் அடைக்க வக்கில்லாத இந்த அரசு டீஸ்டா செதல்வாட் போன்ற ஒரு சமூக செயல்பாடுகளை குறிவைத்து போலியாக ஆதாரங்களை திரட்டி அல்லது போலியான பிரச்சாரங்களின் மூலமாக கைது செய்திருப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு ஹிட்லர் தனமான, ஹிட்லர் ஆட்சியில் நடக்கக்கூடிய ஒரு வேலை, ஹிட்லர் தனமான செயல் இது. இப்போ இதற்கு எதிராக வலிமையான கண்டன குரல் நிச்சயம் பதிவு செய்யப்படணும். இந்த நாலு இந்த புத்தகத்தில் 4 பிரிவாக பிரித்து இவங்க எழுதியிருக்காங்க. ஒன்று, அவர்களுடைய அவர்கள் முதல்ல வந்த அந்த
எப்படி இந்த இந்த பணிக்கு வந்தாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று கடைசியாக அவர் எழுதியிருக்கிறது, நான் குறிவைக்கப்படுகிறேன், அதாவது நான் டார்கெட், இவங்களுடைய டார்கெட்டாக நான் இருக்க, என்ன இவங்க சேஸ் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு இப்போ இவங்கள் கைதுக்கும் இந்த புத்தகத்தை படிக்கும்போது ரொம்ப பொருத்தமாகவும் இருக்குது. அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கார்னர் பண்ணாங்க அவங்க அப்படிங்கிறது இவங்க டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்துக்கள் கொட்டி தீர்க்கட்டும்ங்கிற ஒரு தலைப்பு, எப்படி வந்து நரேந்திர மோடி அந்த அதிகாரிகளிடம் நீங்கள் வன்முறை சம்பவத்தை போய் தடுக்காதீங்க, அவர்கள் இஷ்டத்துக்கு விட்டுருங்க அப்படின்னு அவர் சொன்னதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது சம்மந்தமாக விரிவாக எழுதியிருக்காங்க. எப்படி இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறதையும் இதில் பதிவு செஞ்சுருக்காங்க. 1980களிலிருந்து இது ஆரம்பிக்குது. 90களில் ரொம்ப வலிமையாக 92 கலவரம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுறாங்க. 92 இவங்களை சட்ட ரீதியாக தண்டிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லாமல் போனதுனால 2002 மிகப்பெரிய உந்துதல் பெற்று இந்த கலவரத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இவங்க குறிப்பிட்ட மிக முக்கியமான விஷயம், 80களில் மும்பையில் நடந்த கலவரத்தில் மட்டும் பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அன்னைக்கு ஒருவேளை சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா 92 கலவரம் நடந்திருக்காது. 92 கலவரம் நடவடிக்கை எடுத்திருந்தா 2002 கலவரம் நடந்திருக்காது அப்படின்னு. ஆனால் கலவரம் செய்துவிட்டு மனிதர்களை கொலை செய்து விட்டு இவங்கெல்லாம் சுதந்திரமாக சுற்றுறாங்களே, இது எப்படி வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது அப்படிங்கிற அந்த நீதி உணர்வோடு, அந்த அநீதிக்கு எதிரான ஒரு நீதி உணர்வோடு இவங்க நடத்தின போராட்டம் தான் குஜராத்தில் பல இடங்களில் நடந்த குற்ற சம்பவங்களுக்கு ஒரு சில பேருக்காவது தண்டனை கிடைச்சிருக்கு. பல பேர் பெயிலில் வந்து வெளியில் போயிடுறாங்க, சில பேர் காணாமல் போயிடுறாங்க, அல்லது இவங்களே ஐடியா கொடுத்து அவங்களெல்லாம் தப்பிக்க வச்சிடுறாங்க. இப்படி சட்டத்திற்கு புறம்பாக பல கைது செய்யப்பட்டவர்கள் பல பேர் தப்பிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த கொடுமையான சூழல்லையும் சட்ட ரீதியாக இந்திய அரசியலமைப்பின் மீது நம்பிக்கை வைத்து நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற உறுதியோடு போராடிய இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது ரொம்பவும் கொடுமையான விஷயம். இதற்கெதிராக மனித உரிமை ஆர்வலர்கள், இடதுசாரி அமைப்புகள் பல பேர் கண்டன குரல்கள் எழுப்பினாலும் ஒரு பெரிய ஒரு எதிர்ப்புணர்வு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பதிவு செய்யப்படலை. அது வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு ஒரு ஆயுதமாக இந்த புத்தகத்தை அனைவரும் வாசிக்க வேண்டும். என்ன செஞ்சுருக்காங்கங்கிறது அப்போ தான் புரியும். பொதுவாக பிஜேபியின் மீதோ அல்லது ஆர்எஸ்எஸ் அமைப்புகளின் தலைவர்களின் மீதோ ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து முஸ்லீமு இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறாரு, இல்லை அவர் கிறிஸ்டியன் இந்துக்களுக்கு எதிராக பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய தலைவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்தாபகரின் ஒருவர் எம்எஸ் கோல்வால்கர் 1966 ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தார், பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த புத்தகத்தில் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, அதாவது இந்தியாங்கிற இன்றைய நாடு வந்து இதுக்கு முன்பாக பெரிய பாரம்பரியத்தை வச்சிருக்குது, ஆனால் இந்த பார்சிகள் ஜூஸ் இவர்கள் எல்லாருமே வந்து விருந்தாளிகளாக இங்கே வந்திருக்கிறாங்க, அதே மாதிரி முஸ்லீம்கள் கிறிஸ்டியன்கள் எல்லாம் படையெடுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறுக்கிறார். அதாவது முஸ்லீம்ஸோ கிறிஸ்டியன்ஸோ இந்த நாட்டு பூர்வக்குடிகள் அல்ல, இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் அல்ல, இவர்கள் எல்லாம் படையெடுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறுக்கிறார். இப்படி சொல்லும்போதே இயல்பாகவே இஸ்லாமியர்கள் கிறிஸ்டியன்கள் ஒரு அந்நியர்களாக சித்தரிக்கிற ஒரு அரசியலை அந்த புத்தகத்தில் அவர் வரைகிறாரு. இதை நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு வர அவர் வந்து சொந்த இந்து சகோதரர்களுக்கு அவர் சொல்கிறாரு. அதாவது இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு, இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் சொந்தமான நாடு என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருந்தாலும் 66 அதற்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. இந்த கருத்தின்படி தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசியல். இந்த அரசியலோடு நீங்கள் பார்க்கும்போது தான் இன்றைக்கி இவங்களுடைய வெறுப்புணர்வு எப்படி கட்டமைக்கப்படுறாங்க, எப்படி வந்து குறிப்பாக இஸ்லாமியர்கள் எப்படி குறிவைக்கப்படுறாங்கிறதுலாம் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆகவே இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, இன்னும் விடுதலையாகலை. ஏற்கனவே அம்பேத்கருடைய பேரன் ஆனந்த் டெல்டும்டே பீமா கோரேகன் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு. பாதிரியார் ஸ்டென் சாமி கைது செய்யப்பட்டு அவர் வந்து ஜெயிலுக்குள்ளே தண்ணி கூட அவருக்கு கொடுக்காமல் அவர் அந்த நோய் முற்றி அவர் வந்து இறந்துருக்கிறாரு. தொடர்ந்து சமூக பணியாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், மனித உரிமை ஆளுநர்கள்லாம் கைது செய்யப்படுவதும் சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுவதும் போன்ற நடவடிக்கைகள் இந்த ஆட்சியில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு எதிரான வலுவான கண்டன குரல் நாம் எழுப்ப வேண்டும். அதோடு இது சம்பந்தமான புத்தகங்களை தொடர்ந்து வாசிக்க வேண்டும். அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு இதை பற்றி பேச வேண்டும் என்கின்ற, இது பற்றி பலருக்கும் இந்த டீஸ்டா செதல்வாட்டினுடைய
பங்களிப்பும் அவர்களுடைய புத்தகமும் அதற்குள்ளே இருக்கிற அந்த வன்முறை தொடர்பான சம்பவங்களும் பலரும் வாசித்து ஒரு எதிர்ப்பு உணர்வை நாம் அதிகரிக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த வீடியோ வெளியிடுறோம். ஸோ தோழர்களே, நண்பர்களே, நமக்கான முக்கிய கடமையாக இந்த புத்தகத்தை வாசிப்பதும் அதே நேரத்தில் இந்த நீதிக்கு எதிராக, இந்த அநீதிக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதும் மிக அவசியமாக கருதுகிறேன். இந்த புத்தகத்தை எழுத வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளையாக லெஃப்ட்வேர்டு பதிப்பகத்தினுடைய நிர்வாகிகளில் ஒருவர் திரு விஜயபிரசாத் அவர்கள் தீஸ்டா செதல்வாட்டை நேரில் சந்தித்து வலியுறுத்தி அதற்கு பிறகுதான் இந்த புத்தகம் எழுதப்பட்டது. அதே நேரத்தில் இவர் முதலில் தயங்கினார். ஆனால் ஒருவேளை இது நடக்காமல் போயிடுச்சுன்னா பல உண்மை சம்பவங்கள் இன்றைக்கி வெளிவராமல் இருந்திருக்கும். ஸோ விஜயபிரசாத் அந்த லெஃப்ட்வேர்ட் பதிப்பகத்துக்கும், இதை தமிழில் மொழிபெயர்த்த திரு வீரமணி ரமேஷ் அவர்களுக்கும், இதை வெளியிட்ட பாரதி புத்தகாலயத்திற்கும் நாம் முதலில் நன்றியை தெரிவிச்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி உடனடியாக படியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.